வாக்குப்பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ரகுவரன், நீங்க இணைப்பிலேயே காத்திருங்க. தொடர்ந்து கர்நாடகத்தின் நிலவரம் குறித்து செய்தியாளர் நந்தாவிடம் கேட்கலாம். நந்தா, கர்நாடகாவை பொறுத்தவரையில் 3 மணி அளவில் தட்சிண கன்னடாவில் 58.76% வாக்குப்பதிவாகி இருந்தது. தற்போதைய நிலவரம் என்ன? கடைசி 1 மணி நேரத்திற்கு அதிக அளவில் மக்கள் வந்து வாக்கு செலுத்துகிறார்களா? சிவன், மொத்தமுள்ள 28 மக்களவை தொகுதிகளில் 14 தொகுதிகளுக்கு கர்நாடகாவில் வாக்குப்பதிவு நடந்துட்டு வருது. இன்னும் 1 மணி நேரத்தில் வாக்குப்பதிவு நிறைவு பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. தற்போது வாக்குச்சாவடி மையங்களுடைய காட்சிகளை பார்க்கிறோம். பல்வேறு பகுதிகளில் வாக்களிப்பதற்கான மக்கள் இல்லாமல் வாக்குச்சாவடிகள் காலியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 3 மணி வரை கர்நாடகாவை பொறுத்தவரை 50.93% அளவிற்கு வாக்குகள் பதிவாகியிருந்தது. இன்னும் 1 மணி நேரம் இருக்கக்கூடிய சூழலில் வாக்குப்பதிவு சற்றே அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். வாக்களித்து வந்தவர்களும் கூட நம்மோடு இருக்கிறார்கள், அவரோடு நாம் பேசலாம். சார், கடைசி நேரத்தில் வந்து ஓட் பண்ணிருக்கிறீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? இன்னும் 50% தான் ஓட் போலாயிருக்கு, வராதவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாருமே வரணும், வந்து ஓட்டு போடணும். அதில் நம்முடைய உரிமை, இந்த நாட்டை யாரு தகுதியான இருக்கிறவங்க ஆளணுன்றதை முடிவு பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. இந்த டைமில் எல்லாருமே வீட்டில் இருந்துட்டு இதுமாரி பண்ணுறது வந்து ரொம்ப நம்ம பண்ணுற பெரிய ஒரு தப்பு. இதுதான் எல்லாருமே வந்து ஓட் பண்ணணும். அதுதான் எல்லாருமே வருவோம். இருக்கு, 1 மணி நேரம் இருக்குது. எல்லாருமே வந்து ஓட் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். நிச்சயமாக சிவரஞ்சனி, தொகுதி வாரியாக பார்க்கும்போது நீங்கள் குறிப்பிட்டதை போல தட்சிண கன்னடாவில் 58% அளவிற்கு வாக்குகள் பதிவாகியிருந்தது. அதே போல மொத்தம் இருக்கக்கூடிய 14 தொகுதிகளில் பெங்களூரு மாவட்டத்தில் இருக்கும் 4 தொகுதிகளில் மந்தகதியில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருது. குறிப்பாக பெங்களூரு சென்ட்ரல் தொகுதியில் 40.10% அளவிற்கு வாக்குப்பதிவாக இருக்கிறது. பெங்களூரு வடக்கு தொகுதியில் 41.12%, பெங்களூர் புறநகர் பகுதியில் 49.62%, பெங்களூரு தெற்கு பகுதியில் 40.77% பதிவாகியிருக்கிறது. பெங்களூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த 4 தொகுதிகளை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளில் கணிசமாக வாக்கு சதவீதம் என்பது அதிகரித்திருக்கிறது. சராசரியாக 55% அதிகமாக மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் இருக்கக்கூடிய சூழலில் தலைநகரில் இந்த மந்தகதி நிலவுகிறது. கடைசியாக மதிய நேரத்தில் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்தது. பெங்களூராக இருந்தாலும் சரி, கோடை காலத்தில் வெயில் சற்று அதிகமாக இருக்கிறதா வாக்காளர்கள் சொன்னாங்க. நேரமாக வெயில் குறைந்த பிறகு வாக்காளர்கள் வருவார்கள், வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பல்வேறு வாக்குச்சாவடிகளில் வெறிச்சோடி காணப்படிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. இருந்தாலும் கூட இன்னும் 1 மணி நேரம் இருக்கிறது. 1 மணி நேரத்திற்குள்ளாக வாக்களிக்க மக்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய ஊழியர்களும் காத்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையமும் இந்த முறை 71% அதிகமான வாக்குகளை பதிவு செய்துவிட வேண்டும் என்ற முனைப்பில் இருக்கிறது. இறுதிக்கட்ட முடிவு அப்படின்றது 6 மணிக்கு பின்பாக தெரியவரும். சிவராஜ்ஜி, கேரளா மற்றும் கர்நாடகத்தில் வாக்குப்பதிவு நிலவரம் குறித்து பதிவு செய்தமைக்கு செய்தியாளர்கள் ரகுவரன் மற்றும் நந்தா இருவருக்கும் நன்றி.